வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இன்னல் ஹம்தலில்லா, நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃஃபிரு நஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுட்லில் ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். கணேசுக்குரிய இல்லாமல் அந்த நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் குர்ஆனில் சொல்லப்பட்ட நபிமார்களுடைய வரலாறு எமக்கு தரும் பாடங்களும் படிப்பினைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் சிறுக சிறுக உங்களது சிந்தனைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறை நாம் படித்து வருகின்றோம். அதிகமான பகுதிகளை நாம் படித்து விட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இன்றும் முக்கியமான ஒரு தகவலை உங்களது சிந்தனைக்கு கதை வடிவத்தில் நான் முன்வைக்க இருக்கின்றேன். அதாவது, இப்போது அல்லாஹாலா மூசா அலை சலாத் அஸ்லாம் அவர்கள் பனி இஸ்ராயில் அவர்கள் ஒன்றாக தாவா பணியில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹாலா மூசா அலை சலாத் அஸ்லாம் அவர்களை தன் பக்கம் வரும்படி அழைக்கின்றார். அந்த தூர் என்று சொல்லக்கூடிய அந்த மலைக்கு மீண்டும் வரும்படி அழைப்பு விடுக்கின்றார். அந்த அழைப்பு விடுக்கக்கூடிய முக்கியமான நோக்கம் என்னென்னு சொன்னால், 40 நாட்கள் அந்த இடத்தை நீங்கள் தங்க வேண்டும். மூசா அலை சலாத் அஸ்லாம் அவங்க வந்து அந்த தூர் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாவை சந்திப்பதற்காண்டி போகிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, 40 நாள் இங்கே தங்கணும். தங்கி சில விஷயங்கள் அல்லாஹாலா மூசா நபியை பக்குவப்படுத்தி மேலும் தனது தாவா பணியை அழகான முறையில் மெருகூட்டி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்ய போகிறான்னு சொன்னால், மூசா நபிக்கு சில வழிமுறைகளை அங்கே கொடுக்க போகிறான். இப்போ 40 நாள் அந்த இடத்துல தங்கணும். இப்போ 40 நாள் தங்கியதுக்கு பிறகு மூசா நபி என்ன செய்கிறாங்கண்டா, இப்போ 40 நாள் தங்குறாங்க. தங்குறதுக்கு அங்கே போகிறதுக்கு முன்னால் என்ன செய்கிறாங்கண்டா, இப்போ அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஒரு ஆளை நியமிக்கணுமே. பனி இஸ்ரவேல்கள் வந்து கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் முரடான ஆட்கள், சொன்னால் கேட்க மாட்டாங்க. மூசா நபி இருக்கும் பொழுதே மூசா நபியை மீறியே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பலவிதமான வாய்த்தர்க்கங்கள், பலவிதமான நடவடிக்கைகள், முரண்பாடுகள், இப்படி நிறைய விஷயங்களை வந்து மூசா நபி இருக்கும் பொழுதே செஞ்சாங்க. அப்போ இப்போ மூசா நபி என்ன செய்ய போகிறாங்க, அல்லாவோட போய் பேச போகிறாங்க. இப்போ அல்லாஹ் வர சொல்லிட்டான். இப்போ அதற்கு தனக்கு பகரமாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள என்ன செய்கிறாங்க, நியமிக்கிறாங்க. இப்போ நியமிச்சுட்டு சொல்கிறாங்க, நான் இந்த மக்களுக்கு வந்து உங்களை வந்து ஒரு பிரதிநிதியாக எனக்கு பகரமாக நான் வந்து உங்களுக்கு நியமிக்கிறேன். அதே நேரத்தில் உங்களை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கடா, சீர் செய்யணும். இவங்க வந்து அடிக்கடி மாறு செய்வாங்க, பேச்சு ரீதியாக நடவடிக்கை ரீதியாக குழப்பத்திலே இருப்பாங்க. அதனால் ஒரு நல்ல சீரான ஒரு வழிமுறை நீங்கள் காட்டணும். அதே போல் வந்து அந்த குழப்பக்காரனுடைய வழியை பின்பற்றுறாங்க. ஏன்னா மூசா நபிக்கு தெரியும், இவங்க எப்படியுமே குழப்பி எடுப்பாங்கன்னு தெரியும். மூசா நபி இடம் இருந்திருந்து நல்லா பழகிட்டாங்க. அதனால் சொல்கிறாங்க, உங்கள் வந்து குழப்பக்காரர்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றுறாங்க, கடைசியில் அவங்களால நீங்களும் போயிடாதீங்க என்று ஹாரூன் நபிகிட்ட என்ன செய்கிறாங்கன்றா, அந்த பனி இஸ்ரவேல் மக்களை பொறுப்பு கொடுத்துட்டு இப்போ மூசா நபி என்ன செய்ய போகிறாங்க, அல்லாட்ட அப்படியே போகிறாங்க. போய் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்த போய் அடைஞ்சிடறாங்க. அடைந்தால் 40 நாட்கள் அங்கே இருக்கணும். இப்போ 40 நாள் இருக்கிறாங்க. இப்போ 40 நாள் இருந்ததுக்கு பிறகு இப்போ என்ன செய்கிறான்டா, அல்லாஹ் வந்து மூசா நபியோட பேசுகிறான். இப்போ பேசும் பொழுது அப்போ மூசா நபிக்கு ஆசை அல்லாஹ் பார்க்கணும்னு சொல்லி, இந்த ஏற்கனவே ஆரம்பத்தில் அந்த மதியனடு சொல்லக்கூடிய ஊர்லேருந்து வார நேரத்தில் அல்லாஹ் பேசினான். அப்போ பேசி சில அற்புதங்களை அட்டாட்சிகளை கொடுத்தான். அதே போல் ஃபிரௌன்கிட்ட போய் நீங்கள் என்ன செய்யுங்க, தேவா பணி செய்யுங்க என்றெல்லாம் நிறைய செய்திகள் அல்லாஹ் நிறைய பேசினான். இப்போ இந்த தடவை 40 நாள் வரை தங்கியிருக்கிறாங்க. இப்போ தங்கியிருந்து அல்லாட்ட பேசுகிற நேரத்தில் இப்போ மூசா நபிக்கு ஒரு ஆசை என்னென்றால், அல்லாஹ் பேச்சு ரீதியாக மட்டும்தானே பேசுகிறான், ஒளி தானே வந்துக்கிட்டு இருக்குது, நான் அல்லாவை நேரடியாக பார்க்கணும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்கண்டா, யா அல்லா ரப்பி எனக்கு நீ நேரடியாக உன்னை காட்டு அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அல்லாட்ட வந்து மூசா நபி வேண்டிக் கொள்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான் வந்து, இல்லை இந்த உலகத்தில் வந்து என்னை ஒருபோதும் நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது, என்னை நீங்கள் பார்க்கவே முடியாது, இல்லை நான் பார்க்கத்தான் வேணும் அடம் பிடிக்கிறாங்க. அதாவது எனக்கு தெரியும் நீங்கள் காட்டி தான் ஆகணும் என்று நிற்கிற நேரத்தில் இப்போ அல்லாஹ் சொல்கிறான் வந்து, நான் வந்து என்ற பிரகாசத்தை வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற மலையின் மீது என்ன செய்கிறேன், நான் வந்து வெளிக்கொண்டு வரேன், மலையின் மீது நான் காட்டுறேன். அப்போ இந்த மலை வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அப்படியே உறுதியாக அப்படியே நிலையாக நிற்கும்னு சொன்னால் என்ன செய்யலாம், நீ என்னை பார்க்கலாம், அப்படி இல்லாட்டி என்னை பார்க்க முடியாது என்ற அடிப்படையில் வந்து அல்லாஹால சொல்கிறான்.
சரின்னு மூசா நபி சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, ஒரு ஒளிய பிரகாசத்தை அந்த மலையின் மீது அப்படியே பட வைக்கிறான். பட்ட உடனே அந்த மலை என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படி தூள் தூடாக பறக்குது. அதை தாங்கிக் கொள்ள முடியாது, அந்த பவரை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த மலை அப்படி துண்டு துண்டாக பஞ்சு பஞ்சான்னு சொல்லுவாங்க, துகள் துகளாக அப்படி தூள் தூளாக என்ன செய்ய பறக்குது. ஒரு பக்கம் அதை கண்ட உடனே அந்த பிரகாசம் கண்டு மலை அப்படி வெடித்து சிதறுது. சிதற நேரத்தில் மூசா நபி அப்படியே அதிர்ந்து போய் அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல அப்படி மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. மயக்கப்பட்டு விழுந்து அப்படி கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மயக்கம் தெளிஞ்சு எழும்புறாங்க. தானாக என்ன செய்கிறாங்க, அல்லாவுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தானாக அந்த மயக்கத்திலேருந்து அப்படியே எழும்பி என்ன செய்கிறாங்க, அல்லாட சொல்கிறாங்க, யாழ்லா நீ மிக பரிசுத்தமானவன் யாழ்லா, நான் வந்து உன் இடத்துல வந்து மன்னிப்பு கோர்றேன், நான் தெரியாமல் கேட்டுட்டேன், நான் மன்னிப்பு கோர்றேன், நான் வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், நான் ஒரு ஆரம்பமான ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய தகவல் அந்த இடத்துல அப்படியே நடக்குது. அப்போ இப்படி நடந்ததுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான் வந்து, மூசாவே நீங்கள் வந்து என்னோட பேசியதின் காரணமாகவும், இப்போ நீங்கள் என்னோட பேசிட்டீங்க, ஏற்கனவே ஒருத்தரை பேசினாலும் இப்போ 40 நாள் தொடர்ந்து இந்த இடத்துல இருந்தீங்க, அப்போ இருந்து நிறைய பக்குவங்களை பெற்றுக்கொண்டீங்க, சரியா? அதே நேரத்தில் வந்து என்னோட பேசிட்டீங்க, அதே போல் வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன செய்கிறேன், என் அந்த தூது செய்தியை தாரேன். அல்லாஹாலா மூசா நபிக்கு தௌராத் அப்படியே கொடுத்தான், அதான் சொல்லலாம், என் தூது செய்தியும் தந்திருக்கிறேன். அப்போ இதன் மூலமாக மக்களிலே உங்களை வந்து ஒரு உயர்ந்தவராக, அதாவது ஒரு சிறந்த ஒரு மனிதராக நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். ரெண்டு விஷயம், ஒன்று என்னோட நீங்கள் பேசியதின் காரணம், ரெண்டாவது என்னோட தூது செய்தியை தந்திருக்கிறேன். இதனால் மக்களிலே உங்களை வந்து ஒரு உயர்ந்த ஒரு சிறந்த ஒரு அடியாராக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். ஆகவே உனக்கு நான் தந்த இந்த இதற்காக வேண்டி, அதாவது இந்த ரிசாலத்தை தந்திருக்கிறேன், மக்களிலே உன்னை சிறந்த அடியாராக உன்னை நான் தெரிவு செஞ்சிருக்கிறேன், அதற்காக வேண்டி நீங்கள் அதிகமாக எனக்கு நன்றி செலுத்துங்க என்று அல்லாஹ் என்ன செய்கிறான். அதாவது அல்லாஹ் பொறுத்தன ஆரம்பத்தில் சொல்லிக்கிற வந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பான். அல்லாஹ்வுடைய ஸ்டைல் என்னன்னு சொன்னால், அவன் செய்த நல்லறங்களை எடுத்துக்காட்டி, அவன் தந்த அறுக்குடையை எடுத்துக்காட்டி, இது 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 எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறேன், ஆகவே எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க என்று அல்லாஹ் எதிர்பார்ப்பான். அதே அடிப்படையில் மூசா நபியை பார்த்து சொல்கிறான், மூசாவே உங்களை வந்து உலகத்திலேயே மக்களிலே சிறந்தவர்களாக உங்களை உயர்த்திருக்கேன், தெரிவு செஞ்சுருக்கிறேன். ஏன்னு சொன்னால் என்னோட நீங்கள் என்ன பேசினீங்க, உண்டு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு நான் அதாவது என்னோட தூது செய்தியை தந்திருக்கிறேன், இதனால் உங்களை வந்து ஒரு மக்கள் சிறப்புக்குரியவராக மேன்மைப்படுத்திருக்கிறேன், ஆகவே எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க என்று சொல்லிட்டு, அடுத்ததாக என்ன சொல்கிறான்டால், உங்களுக்கு இன்னும் இந்த தௌராத் என்று சொல்லக்கூடிய அந்த பலகைகளில் எழுதின உங்களுக்கு வேதத்தை தந்திருக்கிறோம். மூசா நபிக்கு வந்து அல்லாஹ்தான் என்ன செய்கிறான்டா, இந்த பலகையில் எழுதப்பட்ட அந்த வேதத்தை அப்படியே கொடுக்குறான். இப்போ அல்லாஹ் சொல்கிறான் வந்து இதில் வந்து நிறைய உபதேசம் இருக்குது, அதே போல் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவுபடுத்தக்கூடிய நிறைய அத்தாட்சி நிறைய செய்திகள் உள்ளடக்கியதாக இந்த ஏட்டு அப்படின்னு நான் உங்களுக்கு தாரேன், பலகை அப்படி தாரேன்ட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், கொடுத்துட்டு சொல்கிறான். இதை வந்து நீங்கள் என்ன செய்ய, பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இப்போ பலமாக பற்றி பிடித்துக்கொள்ளு சொன்னால், இது ஒவ்வொரு உபதேசத்தையும் மிக கவனமாக உள்வாங்கி, ஒவ்வொரு தெளிவுகளையும் மிக கவனமாக உள்வாங்கி என்ன செய்யணும், அதை வாழ்க்கை நடைமுறைப்படுத்தணும். பற்றி பிடித்துக்கணும்னு சொன்னால் அதை வாழ்க்கை நல்ல முறை நடைமுறைப்படுத்தணும். அதே போல் உங்களோட மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், நல்ல விஷயத்தை, இதில் உள்ள ஒவ்வொரு நல்ல விஷயத்தை என்ன செய்யணும், ஏவணும். அதே நேரத்தில் வந்து அந்த நல்ல விஷயத்தை ஏவுறதோடு பாவிகளுக்கு வந்து மறுமையில் வந்து பயங்கரமான நரகம் இருக்குது என்பதையும் எச்சரிக்கக்கூடிய செய்திகள்லாம் இதில் உள்ளடக்கி நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், தாரேன். அதே போல் யாரெல்லாம் பெருமை அடிக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹால ஒருபோதும் ஏறிட்டும் பார்க்க மாட்டான், அவர்களுக்கு மறுமையில் பயங்கரமான தண்டனை இருக்குது. நான் இந்த மக்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் நிறைய அற்புதங்கள்லாம் கொடுத்துருக்கிறேன், ஆகவே நல்ல விஷயத்தை கொண்டு என்ன செய்யுங்க, போதனை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய தகவலை வந்து இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைக்கின்றேன். அன்புக்கு வருகிறேன். இப்போ அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால், முதலாவது அந்த நபி பக்குவம் அடைய வேண்டும். பாருங்கள், அழகான ஒரு வரலாறு பாருங்க, அதாவது ஒரு பணியை செய்கிற நேரத்தில், ஒரு கடமையை செய்கிற நேரத்தில், ஒரு பணியில் நாங்கள் இறங்குற நேரத்தில், முதலாவது எங்களுக்கு ஒரு நல்ல பக்குவம் இருக்கணும், நல்ல பண்புகள் இருக்கணும், நல்ல அடக்கம் பணிவும், ஒருவரோட பேசுகிற நேரத்தில் எப்படி பேசணும், ஒருவரோட பழகிற நேரத்தில் எப்படி பழகணும், எங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற, முதலாவது நான் ஒரு பொறுப்புதாரி என்று சொன்னால், நான் அதுக்கு வந்து ஒரு தலைவராக இருக்கிறேன் அல்லது ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறேன்னு சொன்னால், நான் முதலாவது பக்குவம் அடைய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, மூசா நபியை வந்து ஏற்கனவே தூதராக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருந்தாலும் கூட இன்னும் தொடர்ந்து இந்த பனி இஸ்ராயல்கள் வந்து மூசா நபி ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க, இவர் இன்னும் பக்குவம் அடைய வைக்கணும்.
ஏன்னா சில நேரங்களில் மூசா நபியும் அவசரப்பட்டு நிதானத்திலிருந்து கோபமாக பேசிடக்கூடாது, நிதானத்திலிருந்து எதையும் செஞ்சுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் தனியாக 40 நாள் வர வச்சு நிறைய பக்குவங்கள் நல்ல ஒரு அழகான வழி என்ன செய்யணும் அந்தகாரத்தில் காட்டியதற்கு பிறகு தான் நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ அந்த மக்களுக்கு நான் தந்திருக்கக்கூடிய இந்த தௌராத், இந்த பலகையில் எழுதப்பட்ட இந்த தௌராத் என்று சொல்லக்கூடிய வேதத்தை கொண்டு போய் என்ன செய்யுங்க, அந்த மக்கள் இதில் உள்ள அழகிய உபதேசம், அதே போல் நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய தெளிவுகள் இருக்குது, அந்த மக்களுக்கு அழகான முறையில் எடுத்து இதை நடக்க சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பக்கூடிய தகவலை பார்க்கணும்னு சொன்னால், இப்போ நாங்களும் எங்களுக்கு இது நிறைய ஒவ்வொரு நபிமாருடைய வரலாறு எங்களுக்கு படிப்பினை இருக்குது, ஒவ்வொரு நபிமாருடைய வரலாறுலையும் எங்களுக்கு நிறைய படிப்புகள் இருக்குது. இப்போ மூசா நபியுடைய வரலாறும் கூட இப்போ நாங்கள் முதலாவது பக்குவம் அடையணும், நல்ல ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு அடியானாக மாற வேண்டும் என்பதை வந்து எங்களுக்கு ஒரு முதல் பகுதி எங்களுக்கு சொல்லித்தருது. அதே நேரத்தில் வந்து மக்களை பொறுத்தவரை வந்து அது எந்த அதிகமான மக்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக வந்து அந்த மக்கள் பனி இஸ்ரவேல் வந்து கட்டுப்பட மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் கட்டுப்படுவாங்க, கொஞ்சம் நேரம் அல்லாஹ்வுடைய அருள்கூட அனுபவிப்பாங்க, அப்படியே மாறுவாங்க. அப்போ அந்த நிலை இருக்கக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய நியமத்து, அல்லாஹ்வுடைய அனைத்து நமக்கு கிடைக்கும் என்ற தகவல். அதே போல் அந்த சம்பவத்தில் நாங்கள் பார்க்குற நேரத்தில் வந்து மூசா நபியை வந்து அல்லாஹ் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது வந்து பொதுவாக அல்லாஹ் பார்க்கக்கூடிய விஷயத்தில் வந்து இந்த உலகத்தில் வந்து அல்லாஹ் வந்து யாரும் பார்க்க முடியாது, மறுமையில் அல்லாஹாலா நேரடியாக வந்து காட்டுவான், நல்லடியாக வந்து பார்ப்பாங்க. அதே போல் அதாவது விசாரணையின் போதும் அல்லாஹை காண்பார்கள். அதே போன்று குறிப்பாக வந்து ஜன்னத்தில் அதன் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்துக்குள்ள ஜன்னத்தில் அதன் என்ற ஒரு பகுதி இருக்குது. சொர்க்கத்தில் பல படித்தங்கள் இருக்குது, ஜன்னத்தில் ஃபுர்தோஸ் இருக்குது, ஜன்னத்து நகையும் இருக்குது, ஜன்னத்தில் அதன் இப்போ நிறைய இருக்குது. அதனால தான் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க வந்து நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா கேட்கும்போது சொர்க்கத்தை கேட்கும்போது சொர்க்கத்தில் சிறந்த சொர்க்கம், உயர்ந்த சொர்க்கம், அதாவது சொர்க்கம் என்பது ஒன்று தான், அதுக்குள்ளே நல்லா நிறைய படித்திரங்களை வச்சுருக்கிறான். அப்போ அதில் உயர்ந்த சொர்க்கமாக வந்து ஜன்னத்தில் ஃபுர்தோஸ் வச்சுருக்கிறான். அதுக்கு மேலே அல்லாஹ்வுடைய அருஷ் இருக்குது, அது நிறைய சிறப்பு இருக்குது. நபிமார்கள், சுஹதாக்கள், நிறைய நல்லடியார்கள்லாம் அங்கே தான் இருப்பாங்க, சித்திகீன்கள், சுவாலிகீன்கள் எல்லாம் அங்கே இருப்பாங்க. அந்த ரசூலாக சொல்கிறாங்க நீங்கள் அல்லாட்ட சொர்க்கத்தை கேட்குற நேரத்தில் ஜன்னத்தில் ஃபுர்தோஸ தாயாலான்னு கேளுங்க அப்படின்னு எங்களுக்கு வழிகாட்டுறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் மறுமை நாளில் வந்து ஜன்னத்தில் அதுன் என்ற ஒரு பகுதி இருக்குது, அங்கே எல்லாரையும் அல்லாஹத்தில் ஒன்று திரட்டி அல்லாஹ் என்ன செய்வான், நேரடியாக அப்படியே அல்லாஹ் அப்படி நேரடியாக காட்டுவதாக ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம். இப்போ மறுமையில் அல்லாஹை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது, ஆனால் உலகத்தில் வந்து யாருமே பார்க்க முடியாது என்ற செய்தியை வந்து நாங்கள் பார்க்குறோம். அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி வரும், அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மேடாஜி போன நேரத்தில் வந்து அல்லாஹ் பார்த்தாங்க தானே என்ற செய்தியை வந்து ஒரு சந்தேகமாக உங்களுக்கு எல்லாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடாஜி போன நேரத்தில் நேருக்கு நேராக நேரடியாக வந்து அல்லாஹ்வை, அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ், முகம் பார்த்து முகம் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசவில்லை என்று சொன்னால், முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாவில் வந்து 287வது ஹதீஸ் இலக்கத்தில், 287வது ஹதீஸ் இலக்கத்தில் வருது. அதாவது மஸ்ரூக் பின் அஜிதாவு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு வந்து உறவுக்காரர், அவர் வந்து ஒன்றா என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டில் வந்து அப்படியே சாஞ்சி உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து என்ன செய்கிறாங்கன்ற ஒரு மூணு விஷயத்தை சொல்கிறாங்க. மூணு விஷயத்தை சொல்லிட்டு சொல்கிறாங்க, இந்த மூணு விஷயத்தை யார் சொன்னாலும் அவர் அல்லாஹ் மீது மிகப்பெரிய பொய்யை விட்டு கட்டி விட்டார் என்று சொல்கிறாங்க. அப்படியா, அதான் மஸ்ரூக் என்பவர் வந்து சாஞ்சிக்கிட்டே அப்படியா, அப்போ அந்த மூணு விஷயம் என்ன ஆயிஷாவேன்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க வந்து, யார் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபி அவர்கள் அல்லாஹ்வை நேரடியாக பார்த்தார்கள் என்று சொல்கிறாரோ அவர் அல்லாஹ் மீது மிகப்பெரிய பொய்யை இட்டு கட்டி விட்டார் என்று சொல்கிறாங்க. உடனே மஸ்ரூக் என்ன செய்கிறாரு, சாஞ்சி படுத்திருந்தவர் எழும்புறார், எலும்பி உட்காந்து சொல்கிறாரு, ஆயிஷாவே கொஞ்சம் நிதானித்து சொல்லுங்கள், மேராஜ் போன நேரத்தில் வந்து அவரை மீண்டும் மற்றொரு முறையும் கண்டார் என்று அந்த குர்ஆன் வசனம் சொல்லுதே, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, முதலாக நான் தான் அந்த கேள்வியை கேட்டேன், மேராஜ் போயிட்டு வந்த நேரத்தில் முதலாக அந்த கேள்வியை கேட்டதே நான் தான். நீங்கள் மேராஜ் போனீங்களே, அல்லாஹ் சந்திச்சு கூட அந்த சில கட்டளைகளை வாங்கிட்டு வந்தீங்க, அப்போ அல்லாஹ் நேரடியாக சந்திச்சிங்களாண்டு முதல் கேள்வி கேட்டவள் நான் தான் கேட்ட நேரத்தில். அப்போ நபி அவங்க எனக்கு விளங்கப்படுத்தினாங்க, அவன் ஒளியாக இருக்கிறான், பிறகு எப்படி என்னை அவனை பார்க்க முடியும் என்று சொல்லிட்டு தான். அப்போ அந்த இரண்டு முறை கண்டார்கள் என்ற குர்ஆன் வசனத்துக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துகிறாங்க, இரண்டு முறை அந்த அடிவானத்தில், தெளிவான அடிவானத்தில் அவரை கண்டார்
அவரை கண்டார் என்ற அந்த வசனம் வந்து அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தலை. அது வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வந்து நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரெண்டு முறை சொந்த உருவத்தில் சுய உருவத்தில் பார்த்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நபி அவங்களை சந்திக்க வர நேரத்தில் வந்து மனித உருவத்தில் வருவாங்க அதிகமாக. அதே நேரத்தில் வந்து சுய உருவம் என்று சொல்லுவாங்க இல்லையா, சொந்த உருவம், அதில் ரெண்டு தடவை நிறைய பார்த்துருக்குறாங்க. ஒரு முறை வந்து நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஆரம்ப வகியை அந்த ஹிரா மலையில் வந்து அந்த ஐந்து வசனங்கள் சூரத்தில் அலக்குன்னு சொல்லக்கூடிய அந்த சூறாலிருந்து ஐந்து வசனங்களை பெற்றுக்கொண்டு வெளியே வார நேரத்தில், இப்போ குகைக்குள்ளே போய் நபி அவங்க தியானம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில், அல்லாஹ் வணங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் மனித ரூபத்து தான் போகிறாங்க. போய் தான் கட்டி பிடிச்சி எக்கரா ஓதுங்கன்றாங்க, மான காரின்றாங்க, எனக்கு ஓது தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்படி பார்க்குற நேரத்தில் வந்து இப்போ வெளியே வாராங்க. வெளியே வந்து அண்ணா வந்து பார்த்தா ஏற்கனவே பயந்து பதறி போய் வாராங்க. ஒரு புதிய மனிதர் வந்தார், கட்டி அணைச்சார், ஓதுங்கண்டார், ஐந்து வசனம் தந்துட்டு வெளியே போயிட்டாருண்டு அப்படியே திடுக்கிட்டு நினைச்சிறாங்க. பதட்டத்தோடு வெளியே வாராங்க. வெளியே வந்து அண்ணாந்து பார்த்தா ஜிப்ரீலேசம் அவங்க வந்து நினைச்சிறாங்க, பெரிய ஒரு சிம்மாசனத்தில், வானத்துக்கு மேலே பெரிய சிம்மாசனத்தில் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. உட்காந்து எங்கே பார்த்தாலும் இறக்கைகள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து 600 இறக்கைகள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து 600 இறக்கைகள். எங்கே பார்த்தாலும் அப்படியே இறக்கைகளாக செதறி கிடக்குது, பறந்து கிடக்குது. இன்னும் பயத்தோடு என்ன செய்கிறாங்க, கதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவோட போகக்கூடிய சம்பவம். அப்போ முதலாவது தடவையாக குகைக்குள்ளே சந்திக்க நேரத்தில் மனித ரூபத்தில் சந்தித்தாங்க. குகையை விட்டு வெளியே வந்து அண்ணாந்து பார்க்குறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அஸ்ஸலாம் அவங்க வந்து சுய உருவத்தில் இறக்கைகளோடு 600 இறக்கைகளோடு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய சிம்மாசனத்தில். அது ஒரு முறை. ரெண்டாவது இந்த மேராஜுக்கு அழைத்து சென்ற நேரத்தில் வந்து சிதரத்துல் முன்தஹால வச்சு என்ன செய்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அஸ்ஸலாம் அவங்களை வந்து சொந்த அந்த உருவத்தில் என்ன செய்கிறாங்க, நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதாவது 600 இறக்கைகளோடு பார்க்குறாங்க. அப்போ இதைத்தான் அங்கே என்ன செய்கிறாங்க, ரெண்டு முறை தெளிவான அந்த அடிவானத்தில் கண்டார் என்ற தகவலை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த ஹதீஸுக்கு விளக்கமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அந்த அடிப்படையில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க வந்து அவரை இரண்டு முறை தெளிவான அடிவானத்தில் கண்டார் என்பது வந்து அது அல்லாஹ்வை குறிக்கிறது இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை தான் குறிக்கிறது. ஆகவே யார் வந்து நபி அவர்கள் நேரடியாக அல்லாஹ்வை பார்த்தார்னு சொல்கின்றாரோ அவர்கள் அல்லாஹ்வின் மீது நேரடியாக பொய்யை இட்டுக்கட்டி விட்டார் முதலாவது. ரெண்டாவது சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால், அதாவது யார் வந்து நபி அவர்கள் கொண்டு வந்த வேதத்தில் சில விஷயங்களை மறைச்சிட்டாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயத்தை மறைச்சிட்டாங்க, மக்களுக்கு சொல்லலை என்று சொல்லுகின்றாரோ அவரும் அல்லாஹ் மீது பொய்யை இட்டுக்கட்டி விட்டார். யார் நபி அவர்கள் வந்து இறை வேதத்திலிருந்து சரியாக சொல்லலை, அவர் வந்து கொஞ்சம் மறைச்சிட்டார்னு சொல்கிறாங்களோ அவர் வந்து அல்லாஹ் மீது தெளிவான பொய்யை சொல்லிவிட்டார், இட்டுக்கட்டி விட்டார்னு சொல்கிறாங்க. மூன்றாவதாக சொல்கிறாங்க வந்து யார் வந்து நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாளை நடப்பவைகள் தெரியும் என்று சொல்லுகின்றாரோ அவரும் அல்லாஹ் மீது பொய்யை சொல்லிவிட்டார். அதாவது மறைவான அறிவு நபி அவங்களுக்கு இருக்குதுன்னு யார் சொல்லுகின்றாரோ, நாளை நடப்பவையும் நபிகளுக்கு தெரியும் என்று யார் சொல்லுகின்றாரோ அவர் அல்லாஹ் மீது நேரடியாக பொய்யை இட்டுக்கட்டி விட்டார் என்ற செய்தி முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபில் வந்து 287 ஹதீஸ் இலக்கத்தில் காணக்கூடியதாக இருக்குது. அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த முக்கியம் என்னன்னு சொன்னால், அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முயற்சி செய்தார்கள், காண முடியவில்லை. அதே போல நபியர்களும் பார்க்க முடியல. ஏன் அதை நினைவுபடுத்தணும் சொன்னால், சில சில இடங்களை எழுதி வச்சுக்கிறாங்க, இந்த இமாம் வந்து கனவுல அல்லாஹ்வை கண்டாரு, இன்ன பெரியார் வந்து அல்லாஹ்வை கனவுல கண்டாருன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பொய்யான தகவல்கள், மார்க்க ரீதியாக நல்ல விஷயத்தை சொல்லணும் என்ற பேரில் வந்து பொய்யான தகவல்களை இட்டுக்கட்டிருக்கிறாங்க. ஆகவே நபி அவர்கள் பார்த்தான்னு சொன்னாலே அது பெரிய இட்டுக்கட்டப்பட்ட ஒரு தகவல், அது அல்லாமீர் இட்டுக்கட்டப்பட்ட தகவல் எச்சரிக்கிறாங்கன்னா வேறு வேறு ஆளுக்க பார்த்தான்னு சொன்னாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே அல்லாவை இந்த உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது என்பதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் வந்து இன்றைய சம்பவத்தை வந்து நீங்கள் குர்ஆனை 7வது அத்தியாயம் 142 வசனத்தில் இருந்து 146 வசனம் வரை, 142 அதாவது வாஅதுனா மூசா சலாசீன லைலத்தம் அத்மம்னாக பி அஷரி, மூசாவுக்கு நாம் வந்து 30 வாக்களித்திருந்தோம், அதோடு 10 என்ன செஞ்சோம் பூர்த்தி ஆக்கினது 40, ஃபத்தம்ம மீகாத்து ரப்பிஹி 40 லைலா, 40 நாட்களை
மூசா வந்து அந்த மீகாத்தில் அந்த இடத்துல வந்து பூர்ணமாக்க நேரத்தில் வந்து வகால மூசா லி அஹீஹி ஹாரூன் அஹ்லுஃப்னி ஃபி கௌமி, இந்த கூட்டத்துக்கு வந்து உங்களை வந்து நம்ம என்ன செய்கிறோம், அதாவது ஒரு பிரதிநிதியாக நியமிக்கின்றோம். அஸ்லிஹ் வலா தத்தபிய சபீலல் முஸ்லிமீன், நீங்கள் வந்து இந்த மக்களுக்கு என்ன செய்யணும், சீரான சீர்மைப்படுத்த வேண்டும், நேரான வழியை காட்டணும், குழப்பக்காரருடைய வழியை நீங்கள் பின்பற்றக்கூடாது என்று சொல்லக்கூடிய அம்சத்தை முதலாவது பார்க்குறோம். வலம்மா ஜா மூசா லி மீகாத்தினா, மூசா வந்து நமது அந்த இடத்துக்கு வந்த நேரத்தில் கல்லமஹோ ரப்புஹு, அதாவது மூசா நபியோடு ரப்பு என்ன செய்கின்றான், பேசுகின்றான். அதனால தான் மூசா நபிக்கு ஒரு பேர் இருக்குது, கலீமுல்லான்னு சொல்லுவாங்க, கலீமுல் அல்லாவுடைய பேசியவர் என்று நாங்கள் பார்க்குறோம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கலீல் உல்லா, நண்பர், அல்லாவுடைய நண்பர், இவர் வந்து கலீமுல்லா, அல்லாவுடைய பேசியவர் என்ற ஒரு சிறப்பு பேர் இருக்குது. இப்போ அப்படி தொடர்ந்து அந்த வசனத்தை படிச்சு பாருங்க, அப்படியே 142 இருந்து 146 வரை படிச்சு பாருங்க. இப்போ நான் சொன்ன சம்பவம் சுருக்கமாக உங்களுடைய உள்ளத்தில் அப்படியே ஆழமாக பதியக்கூடிய நிலை உருவாகும். எனவே அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இதோடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், ஒன்று வரலாறு நாங்கள் தெரிஞ்சுக்கொள்றதோட நான் சொல்லக்கூடிய அந்த அத்தியாயம், அதே போல் அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்க்க நேரத்தில் அப்போ குர்ஆனை நாங்கள் படிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். இப்போ குர்ஆனில் வந்து ஒரு பகுதியை என்ன செஞ்சுருக்குது, வரலாறு சம்பந்தமான அந்த செய்தியில் படிக்கும்போது அப்போ குர்ஆனை நிறைய நாங்கள் திருப்பி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகிவிடும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த வரலாற்றை உங்களுக்கு அழகான முறையில் அதுவும் சிறுக சிறுக முன்வைத்து வருகின்றோம். இன்ஷாலா மீண்டும் மூசா நபியோடு முக்கியமான ஒரு சம்பவத்தை நாம் உங்களை சந்திப்போம். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும், கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை சொன்னதாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.